இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் ஒருவர், எனது நண்பர் ஒருவர் குரு ஆவதற்காக கிறித்துவ மதத்திலே சேர்ந்து படித்தார். திருத்தொண்டர் பட்டமும் பெற்றுவிட்டார். குரு ஆவதற்கு முன்னர் குரு ஆவதிலே விருப்பம் இல்லை என வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் செல்லத்தக்க திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, திருப்பட்டங்கள் பெற்றவர்கள் செல்லா நிலை திருமணம் செய்ய முயற்சி எடுக்கின்றனர் என லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்டையின் 1087 கூறுகிறது. ஆக திருப்பட்டங்கள் திருமணத்திற்கு ஒரு முறியல் தடை ஆகும். திருப்பட்டங்கள் ஆயர்பட்டம், குருப்பட்டம், திருத்தொண்டர் பட்டம் என்று மூன்று வகைப்படும் என சட்ட எண் 1009 முதலாவது பிரிவு கூறுகிறது. ஆக குருக்கள் ஆவதற்காக திருத்தொண்டர் பட்டம் பெற்றவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே நிரந்தர திருத்தொண்டராக பணிபுரிய பட்டம் பெற்றவரும் செல்லத்தக்க திருமணம் புரிய முடியாது. திருமணமான நிரந்தர திருத்தொண்டர்கள் கூட தம் மனைவி இறந்த பின்பு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, திருப்பட்டங்கள் பெற்றவர்கள் செல்லத்தக்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனில் அவர்கள் அதற்கான விலக்கீடை பெற வேண்டும். திருப்பட்டங்களிலிருந்து விலக்கீடு பெறுவது எப்படி என்பதை பின்னர் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.